விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் பகுதியில் கூடுதலாக நெல் கொள்முதல் நிலையம் அமைக்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராஜபாளையம் சுற்றுவட்டார பகுதியில் 2500 ஹெக்டேர் பரப்பளவிற்கும் மேல் நெல் சாகுபடி செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது அறுவடை துவங்கியுள்ளது. கடந்த 2 தினங்களுக்கு முன்பு வரை 72 கிலோ மூடைக்கு 1300 விலை நிர்ணயம் செய்யப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது மூடை ஒன்றுக்கு 1100 குறைந்து விற்பனையாகி வருகிறது. நெல் வியாபாரிகள் சிலர் விலை நிர்ணயம் செய்து சிண்டிகேட் அமைத்து சில விலை உயராமல் செய்து வருவதாக வேதனை தெரிவித்துள்ள விவசாயிகள் ராஜபாளையத்திலும் சேத்தூரிலும் அரசு நெல் கொள்முதல் விற்பனை நிலையம் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். விவசாயம் பண்றதுக்கு விவசாயிகளே கிடையாது. பூச்சி மருந்து, உரமூட்டம், வேலைக்கு ஆள் பற்றாக்குறை, இந்த சூழ்நிலையில விவசாயி ரொம்ப மிக கடுமையாக கஷ்டப்பட்டு அந்த விவசாயத்தை நெல்ல விளைய வைக்கிறாங்க. சாப்பிட்றதுக்கு ரைஸை தவிர அரிசியை தவிர வேறு எதுவுமே கிடையாது. நாட்டில் மிக மிக கஷ்டப்பட்டு அந்த நெல்லை கஷ்டப்பட்டு விளைய வச்சு ராம மூலம் விளைய வச்சு அதுக்கு உரிய விலை கிடைக்க மாட்டேங்குது. தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் தமிழ்நாடு அரசு இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு மாவட்டத்தோறும் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் அமைச்சு கொடுத்தா இந்த விவசாயிகளுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கும் நல்ல வாழ்வளிக்கு என்று தமிழ் நம் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா அவர்களை மிக தாழ்மையோடு விவசாய சங்கம் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.